அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து அனைத்து இயல்களிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம். இந்த வினாக்கள் அனைத்துமே ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அது எப்படி போட்டிருக்கோம்னா, ஒவ்வொரு யூனிட்டா போட்டிருக்கோம். இப்ப அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே வீடியோவா உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். பெருஞ்சித்தினாரின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா ராமலிங்கம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவனைய பாவனார். சங்க சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழழகனார். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? புதிய உரைநடை. திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்? தமிழ் திரு இரா இளம் குமரனார். குறிஞ்சி மலர் என் நூலின் ஆசிரியர் யார்? நான் பார்த்தசாரதி. தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சொல்லின் செல்வன் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவனைய பாவனர். கனிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? பாவலரு பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? திருக்குறள் மெய்பொருளுரை. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? தேவனைய பாவனர். சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேவனைய பாவனார். செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திரட்டிய இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தேவனைய பாவனர். போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் எது? லிசுபன். லிசுபனின் முதன் முதலாக தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட்ட நூல் எது? காற்றிலா. திருவள்ளுவர் பெயரில் முதன் முதலாக தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1983. புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார்? தமிழ் திரு இரா இளம் குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யார்? திரு வி க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? மகாகவி பாரதியார். மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வ ராமசாமி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றன மாட்டின் அகுது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? தண்டி. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது டேஸ் என்கிறோம், இணை ஒப்பு என்கிறோம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக. கூலம் என்றால் என்ன? தானியங்கள். கொம்மை என்பது என்ன? வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி கொம்மை எனப்படும். உலகத்திலேயே ஒரு மொழியாக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? க அப்பாத்துறையார். நுழாய் என்பது என்ன? இளம்பாக்கு. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு கூறப்படும்? கட்டை. காய்ந்த இலைக்கு என்ன பெயர்? சருகு. மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர்? வீ. இயல் இரண்டு. பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்ற செய்தியை உணர்த்துகிறது. பெரிய மீசை சிரித்தார் என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. வீசும் திசைக்கு ஏற்ப காற்றின் பெயர்கள். கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை. தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல். தண்ணீர் குடி என்பதன் இலக்கண
இரண்டாம் வேற்றுமை தொகை. தயிர்குடம் என்பதன் இலக்கண குறிப்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. நேமி என்பதன் பொருள் வளம்புரி சங்கு. கோடு என்பதன் பொருள் மலை. சுவல் என்பதன் பொருள் தோல். மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களை பாடும் நாடு எது? தாய்லாந்து. உயிரின வாழ்வின் அடிப்படை எது? இயற்கை. திருமூலர் எழுதிய நூல் எது? திருமந்திரம். வாயு தாரணை என்னும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யார்? பிற்கால ஔவையார். கிழக்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன? குணக்கு. மேற்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன? குடக்கு. வடக்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன? வாடை. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்? இளங்கோவடிகள். பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது பாடியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யார்? வெண்ணி குயத்தியார். பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? கிப்பாலஸ். தென்மேற்கு பருவ காற்று வீசு காலம் எது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவ காற்று வீசும் காலம் எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வலிமிகின் வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடியவர் யார்? ஐயூர் மடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநானூற்றில் பாடியவர் யார்? இளநாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? ஐந்தாம் இடம். அதே காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் முதலிடம். உணவின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? 5 வாரம். யூனிசெப் என்றால் என்ன? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம். குளோரோ ஃப்ளூரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரம் எது? குளிர்பதன பெட்டி. HC என்பது என்ன? ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி. உலக காற்று தினம் எது? June 15. பூங்காற்றே உன்னை பாடாது இருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன் என கவிதை பாடியவர் யார்? தேவக்கோட்டை வா மூர்த்தி. சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யார்? பாரதியார். கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யார்? பாரதியார். குயில் பாட்டு பாடியவர் யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சுவடி தந்த கவிஞன் யார்? பாரதியார். பாரதியார் இதழாசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? இந்தியா மற்றும் சுதேசி மித்திரன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? பாரதியார். வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியாரால். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் எது? வசன கவிதை. முல்லைப்பாட்டு டாஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டில் மொத்தம் பாடல் அடிகள் எத்தனை? 103 அடிகள். முல்லைப்பாட்டின் பாவகை யாது? ஆசிரியப்பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் யார்? நப்பூதனார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார்? ப. சிங்காரம். கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது? இலங்கை. பெய்டிக் புயலின் பெயரை தந்த நாடு எது? தாய்லாந்து. கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? தலைமை மாலுமி அதாவது கேப்டன். தொங்கன் என்பது கப்பல் என்று பொருள். கடற்கூத்து என்னும் அத்தியாயம் இடம்பெறும் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. ப. சிங்காரம் பிறந்த மாவட்டம் எது? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி என்ற ஊரில் பிறந்தார். காலன் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் எது? பொருநராற்றுப்படை.
விருந்தே புதுமை என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? ஜெயங்கொண்டனார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் பைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் எது? கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறும் நூல் எது? கலிங்கத்து பரணி. உண்டால் அம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் என்று பாடியவர் யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? நற்றினை. கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தவன் யார்? தலைவன். விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார்? இளையான்குடி மாறநாயனார். குழல் மீன் கரியை விருந்து வைத்தவர்கள் யார்? நெய்தல் நிலத்தவர். பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பாடிய கவிஞர் யார்? கவிஞர் அம்சப்பிரியா. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று பாடிய புலவர் யார்? ஔவையார். கொற்றை வேந்தனில். வாழை இலை விருந்து விழா வைத்து கொண்டாடும் நாடு எது? அமெரிக்கா. மினசோட்டா தமிழ் சங்கம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? காசி காண்டம். காசி காண்டம் பாடியவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீர ராமபாண்டியர். வெற்றி வேட்கை என்னும் நூலை எழுதியவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் மற்றொரு பெயர் நெருந்தொகை. அதிவீர ராமபாண்டியருக்கு வழங்கப்படும் பட்ட பெயர் என்ன? சீவலமாறன். கூர்ம புராணம் பாடியவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். மலைபடுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெரும் கௌசிகனார். மலைபடுகடாம் டேஸ் அடிகளை கொண்டது. அதாவது மலைபடுகடாம்ல மொத்த அடி எத்தனை? 583 அடிகள். மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன? கொத்தராற்று படை. மலைபடுகடாமின் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன் என்னும் குறுநில மன்னன். கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுங்கதையின் ஆசிரியர் யார்? கி ராஜநாராயணன். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கி ராஜநாராயணனின் நூல் எது? கோபல்லபுரத்து மக்கள். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? கி ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கரிசல் இலக்கியங்கள். எழுத்துலகில் கி ரா என்று அழைக்கப்படுபவர் யார்? கி ராஜநாராயணன். கரங்கு இசை விழாவின் உரந்தை இவ்வடியில் உரந்தை என்று குறிப்பிடப்படும் ஊர் எது? திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர். பாடம் 4, அதாவது இயல் 4. உணதொருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. குலசேகர ஆழ்வார் எந்த ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார்? வித்துவ கோட்டம்மா என்னும் ஆண் தெய்வத்தை. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. மாயம் என்னும் பொருள் என்பதன் பொருள் என்ன? விளையாட்டு. விசும்பு என்பதன் பொருள் என்ன? வானம். ஊழி என்பதன் பொருள் என்ன? யுகம். ஆர்தர்பு என்பதன் பொருள் என்ன? வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்பது பொருளாகும்.
ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன? வாட்சன். ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன? மனிதன் யார்? நான் பெப்பர். சீனாவில் சிவன் கோயில் கட்டிய பேரரசன் யார்? குப்லாய் கான். தமிழ் வணிகர்கள் அடிக்கடி சென்று வந்த சீன துறைமுகம் எது? சுவன் சவ். பெருமாள் திருமொழி பாடிய ஆழ்வார் யார்? குலசேகர் ஆழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழி ஆக உள்ளது? 5 திருமொழி. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை? 105 பாடல்கள். குலசேகர் ஆழ்வார் வாழ்ந்த காலம் எது? 8 நூற்றாண்டு. வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்குள்ளது? கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. பரிபாடல் டாஸ் நூல்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் எத்தனை? 24 பாடல்கள். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? திருவாசகம். திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரியில் கருவூர் என்று குறிப்பிடும் ஊர் எது? கரூர். கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார்? ஸ்டீவன் காக்கின். கருத்துளை என்ற சொல்லை கோட்பாட்டையும் முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஜான் வீலர். கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 2009 ஆண்டு. ஸ்டீவன் காக்கின்ஸ் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டீவன் காக்கிங் எழுதிய நூல் எது? காலத்தின் சுருக்கமான வரலாறு. இலக்கண பகுதியில் பால் எத்தனை வகைப்படும்? 5. இடம் எத்தனை வகைப்படும்? 3. திருவிளையாடற் புராணம் பாடியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது. அவை மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள்: 1 திருவிளையாடற் புராணம், 2 வேதாரண்ய புராணம், 3 திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா, 4 மதுரை பதிற்று பத்தாந்தாதி ஆகிய நூல்களை பரஞ்சோதி முனிவர் இயற்றினார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டவை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? மணவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மணவை முஸ்தபா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மரபியல் இயலில் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேடு சென்னமனூர் செப்பேடு. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேடு சென்னமனூர் செப்பேடு. ரவீந்திரநாத் தாகூர் வங்கமொழியில் எழுத கவிதை எது? கீதாஞ்சலி. வால்காவிலிருந்து கங்கா வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார்? ராகுல் சாங்கிருதியாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருதியாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழியில் எழுதியவர் யார்? கணமுத்தையா. கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இரு பொருள் தருக. கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு வடம் அதாவது கயிறு என்றும் ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடருக்கான சரியான மொழிபெயர்ப்பு எது? புதைச்சாக்கடை. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார் பயன்கலை. காசினியில் இன்று வரை
அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நில வேண்டும் என்று கூறிய கவிஞர் யார்? குலோத்துங்க. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்? பாரதியார். தேமதுர தமிழ் ஓஷை உலகெல்லாம் பரம் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதியார். சதம் என்றால் டேஸ் என்று பொருள். சதம் என்றால் நூறு. கிரிக்கெட்லாம் இன்னைக்கு சதம் அடித்தார்னு பேசுகிறோம், அதோட அர்த்தம் நூறு. சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எது? கன்னியாகுமரி மாவட்டம் இடலாங்குடி, இடலாக்குடி என்னும் ஊர். சீராபுராணத்தில் உரை எழுதியவர் யார்? செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் எந்த அரங்கில் நூறு செயல்களை செய்து சதாவணி என்ற பட்டம் பெற்றார்? சதாவதனி என்ற பட்டம் பெற்றார்னா சென்னை விக்டோரியா அரங்கம் 1907 செய்து சதாவதானி என்ற பட்டத்தை செய்குதம்பி பெறுகிறார். நீதி வெண்பா பாடியவர் யார்? செய்குதம்பி பாவலர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனை? 64 படலங்கள். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? திருமறைக்காடு. திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன? வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் எது? 17ஆம் நூற்றாண்டு. அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யார்? மோஜிக்கீரனார். மோஜிக்கீரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? தகுடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கொற்றை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்று குறிப்பிடப்படும் ஊர் எது? தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை. ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த பெண் யார்? அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். மேரி மெக்லியோட் பெத்யூனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார்? கமலாலயன். கமலாலயன் இயற்பெயர் என்ன? வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? வே குணசேகரன் என்கின்ற கமலாலயன். புதிய நம்பிக்கை என்ற சிறுகதையில் உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும் என்று கூறியவர் யார்? மிஸ் வில்சன். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 6வது 7லிருந்து மலேசிய தலைநகர் எது? கோலாலம்பூர். ராசசோழன் தெரு எங்குள்ளது? மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ராசசோழன் தெரு உள்ளது. நீரர வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் இடம்பெறும் நிகழ்கலை குறிக்கும் சொல் எது? கரகம். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? 11. சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது? கரகாட்டம். கரகாட்டத்தின் துணை ஆட்டம் எது? மயிலாட்டம். கா என்பதற்கு பொருள் என்ன? பாரம் தாங்கும் கோல். கானா சோலை என்று படிச்சிருக்கோம். இங்கு காங்கிறது பாரம் தாங்கும் கோல் என்று பொருளில் வந்துள்ளது. காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை? இலங்கை மற்றும் மலேசியாவில். தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? உரிமை என அழைக்கப்படும் தேவ துந்துபி. தேவராட்டத்தில் பெரும்பான்மையான எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ளலாம்? 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ளலாம். சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது? தேவராட்டம். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? பொய்கால் குதிரையாட்டம். புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது? பொய்கால்
குதிரையாட்டம். பொய்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கச்சி கொடி. பொய்கால் குதிரையாட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரை களி. தொல்காப்பியர் குறிப்பிடும் கருபொருள்கள் ஒன்றாக இடம்பெறுவது எது? பறை. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதை கலையாக திகழ்வது எது? புலியாட்டம். திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது? தெருக்கூத்து. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது? தெருக்கூத்து. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நா முத்துசாமி என்ற கலைஞாயிறு. மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். தேர்ப்பாவை கூத்து பற்றி செய்திகள் காணப்படும் நூல்கள் யாவை? திருவாசகம், பட்டினத்தார் பாடல்கள். கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எது? மதுரை மாவட்டம். கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்? தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டியில். கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள் யாவை? நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது ஆகிய நூல்கள். பூத்தொடுத்தல் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? உமா மகேஸ்வரி. முத்துக்குமரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? இரண்டாவது பருவம். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன. பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகை. பிள்ளை தமிழின் மொத்த பருவங்கள் எத்தனை? 10. பிள்ளை தமிழ் பருவத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 10 பாடல்கள். பிள்ளை தமிழில் மொத்த பாடல்கள் எத்தனை? 10 × 10 மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. குமரகுருபரின் காலம் எது? 17 நூற்றாண்டு. பிள்ளை தமிழில் இரு பாடலுக்கும் பொதுவாக பருவங்கள் எத்தனை என்றால் 7 பருவங்கள். முதல் 7 பருவங்கள் பொதுவாக அமைந்துள்ளன. பிள்ளை தமிழில் ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பிள்ளை தமிழில் பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? கழங்கு, அம்மனை, ஊசல் ஆகியன. செங்கீரை பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? 5 முதல் 6 மாதங்களில் செங்கீரை பருவம் என்று சொல்வர். காலில் அணியும் அணிகலன்கள் யாவை? சிலம்பு, கின்கினி. இடையில் அணியும் அணிகலன்கள் எது? அரைஞான். நெற்றியில் அணிவது சுட்டி. காதில் அணியும் அணிகலன்கள் எவை? குண்டலம், குளை. தலையில் அணிவது சூழி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞர் யார்? பாரதியார். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராமாவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்கள். கம்பர் பிறந்த ஊர் எது? சோழ நாட்டில் உள்ள திருவழுத்தூர். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். வெறுத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார்? கம்பர். ஓசை தரும் இன்பம் உமையிலா இன்பமடா என்றவர் யார்? பாரதி. பாய்ச்சல் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? சா கந்தசாமி. பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? தங்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள். சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார்? விசாரணை கமிஷன். சாயாவணம் புதினத்தை எழுதியவர் யார்? சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? சா கந்தசாமி.
ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? எனது போராட்டம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார்? மாப்போ சிவஞானம். தமிழக அரசு கழகத்தை தோற்றுவித்தவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். மாப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் சரபையர். மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் மாப்போ சிவஞானம். குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி மார்ஷல் ஏ. நேசமணி. ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் கூப்ப ராஜகோபாலன். அகலிகை, ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யார்? கூப்ப ராஜகோபாலன். கோபரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகள் எத்தனை? இரண்டு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? மூன்று. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரமரபு. அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெறும் காண்டம் புகார் காண்டம். சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி கவுந்தியடிகள். உரைநடையிட்ட பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். காருக்கர் என்பவர் நெய்பவர். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். ஓசுனர் என்பவர் எண்ணெய் விற்பவர். சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணுள் வினைஞர் என்பவர் ஓவியர். வண்ணமும் கண்ணமும் இலக்கண குறிப்பு தருக எண்ணுமை. இசை பேரரசி என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் எம் எஸ் சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் மீரா. நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேசே விருது. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணா. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணா. உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு ராஜம் கிருஷ்ணா எழுதிய புதினம் கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை குறித்து ராஜம் கிருஷ்ணா எழுதிய புதினம் குறிஞ்சித்தேன். மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜம் கிருஷ்ணனின் எழுதிய புதினம் அலைவாய்க்கரையில். சேற்றில் மனிதர்கள், வேர்க்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் கூட்டுக்குஞ்சுகள். பெண் குழந்தைகளை கொலைக்கான காரணத்தை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் மண்ணுலகத்து பூந்துளிகள். களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். களஞ்சியம் குழு என்றால் நினைவுக்கு வருபவர் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் மதுரை. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? ஆர்னால்டு. வள்ளல் ஆய் பற்றி புகழ்ந்து பாடிய புலவர் ஏனிச்சேரி முடமோசிக்கியார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்று கூறும் நூல் எது? புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கொடை இலக்கியங்கள் என்றால் நினைவுக்கு வருவது ஆற்றுப்படை இலக்கியங்கள். பெருஞ்சாத்தனை புகழ்ந்து பாடிய புலவர் யார்? நக்கீரர்.
உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறிய புலவர் பரணர். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கும் மன்னர் ஆடுகோட்பாட்டு சேராளதன். குமணனை புகழ்ந்து பாடிய புலவன் யார்? பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுறைக்காடியை பாராட்டியவர் யார்? கபிலர். உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுவர் ஈழத்து பூதன் தேவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் நல்வேட்டனார். செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது? தீசோ வேணுகோபால். மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? தீசோ வேணுகோபால். ஞானம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? தீசோ வேணுகோபால். தீசோ வேணுகோபால் பிறந்த ஊர் திருவையாறு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றிய கவிஞன் தீசோ வேணுகோபால். ஞானம் கவிதை இடம்பெறும் கவிதை தொகுப்பு எது? கோடை வயல். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் முதல் பாடல் கலங்காதிரு மனமே. கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கிய கவிஞன் கண்ணதாசன். காலக்கணிதம் என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன். நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கலம்பகம் பிரம்ம கமலம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். பாரியின் பரம்பு மலை உள்ள மாவட்டம் சிவகங்கை. பரம்பு மலையின் இன்றைய பெயர் பிரான் மலை. சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஜெயகாந்த். சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னா ஜெயகாந்த். தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஜெயகாந்த். சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் பிறந்த ஊர் எது? தஞ்சை மாவட்டம். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி. தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? வீரமா முனிவர். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? திருமுழுக்கு யோவான். யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார் அருளப்பன். அருளப்பருக்கு வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சுட்டியுள்ளான்? கருணையன். கருணையன் தாயார் பெயர் என்ன? எலிசபெத். இஸ்மத்து சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்? திருச்சி மன்னர் சாந்தா சாஹிப். இஸ்மத்து சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன? தூய துறவி. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் என்ன? சூசையப்பர். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யார்? வலன் எனப்படும் சூசையப்பர். தேம்பாவணியில் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்கள் உடையது. தேம்பாவணியில் எத்தனை படலங்களை உடையது? 36 படலங்கள் உடையது. தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அது 3615 பாடல்கள் கொண்டது. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் எது? 17ஆம் நூற்றாண்டு. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. சதுரகாரதியின் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதைகள் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? கு அழகிரிசாமி. ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து என்று மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் எது? திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம் ஊர்.
மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்? கு. அழகிரிசாமி. தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் யாது? விளக்கு. தீவக அணி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். புல் என்பதன் பொருள் என்ன? பறவை. நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் என்ன? வரிசை. தன்மை அணி எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். எவ்வகை பொருளோ மெய்வகை விளக்கும் சொன்முன் தொடுப்பது தன்மையாகும் என்று கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். அசையும் வாய்ப்பாடும் கொடுத்துருக்கோம். நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நேர்நிறை குவிலம், நிறை நிறை கருவிலம். அடுத்து நேர் நேர் நேர், கடைசியாக நேர்னு முடிஞ்சதுன்னா அது காய் என்று முடியும். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய். அதுபோல் நிறை என்று முடிஞ்சால் கனி என்று முடியும். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை பூ புளிமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி, நிறை 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 கருவிலங்கனி. மூன்றுமே நிறைன்னு முடிஞ்சோம். அதுமாரி பாடலோட முடியும் அசையும் எப்படி வாய்ப்பாட்டில் கூறலாம்னா, நேர் என்று முடிந்தால் நாள் என்று முடியும், நிறை என்று முடிந்தால் மலர் என்று பாடல் முடியும், நேர்பு என்று முடிந்தால் காசு, நிறைபு என்று முடிந்தால் பிறப்பு என்று